ஹே ஹாய், வணக்கம். ஸோ நம்ம டாப் 100 க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இந்த டாப் 100 அப்படிங்கிறது என்னென்னா, யூனிட் 8ல் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 100 க்வெஸ்சன்ஸை சூஸ் பண்ணி நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் அண்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்ம 25 க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் 25 க்வெஸ்சன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டு இது வந்துட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடுவோம், லைக் டாப் 100 க்வெஸ்சன்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த சேனலோட பிளேலிஸ்ட் செக்ஷனில் பார்த்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 25 க்வெஸ்சன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் டாப் 100 க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 25 க்வெஸ்சன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கான 25 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ 26th க்வெஸ்டின். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா, நீட்ஸ் நாட் இன் வேர்ட்ஸ் டு டெல் ஆன் வெர்ச்சூ ஃப்ரூட்ஸ் கம்பேர் தி டேஷ். ஆக்சுவலாக அது ஒரு திருக்குறள், இது ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால எப்படி இருக்குது. ஸோ அறத்தான் அறிவது வேண்டாம் சிவிகை அப்படிங்கிற குறள் எப்படி முடியுது, அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இந்த குறளுக்கான விளக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுனா, ஒரு பல்லக்கு, அந்த பல்லக்கை ஒருத்தர் ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிறான், பல்லக்கு மேலே ஒருத்தருக்கு அப்படின்ட்டுனா, ஒரு அறத்தின் வழி நடப்பதால், அறத்தின் வழி இருப்பதால் என்ன பயன் அப்படிங்கிறத பல்ல, அது ஒரு பல்லக்கில் மேலே போகிறவனும் அதை தூக்கிட்டு போகிறவனையும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த பள்ளத்தை தூக்கக்கூடியவன் சரியாக செஞ்சாலும், மகிழ்ச்சி இன்பம் துன்பம் எது மாதிரி வந்தாலும், வாழ்க்கை பூரா வந்துட்டு கடுமையாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு, ஒரு எண்ணம் கொண்டு இருப்பான். வேற பல்லக்கின் மேல் செல்லக்கூடிய என்ன மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டு இருப்பான் அப்படின்ட்டுனா, இன்பமும் துன்பமும் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுன்னு இருப்பான். அப்போது அதோட பயன் என்ன அப்படிங்கிறத, பல்லக்கின் மேலே யார் இருக்கா, பல்லக்கை தூக்கி சுமக்கிறவ யார், இதை ரெண்டையும் பார்த்து அறத்தின் பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அது மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, இதற்கான ஆன்சர் டி. அடுத்த கேள்வியில், அஸ் பர் திருக்குறள் விச் அமாங் தி ஃபாலோயிங் ஹேஸ் டு பி புட் இன் டுகெதர் டு ஹெல்ப் ஆன் செல்ஃப் ஆன் இன் ஃபியூச்சர். ஓகே, திருக்குறளில் ஒருவன் எப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான பதில், வறியவரின் கடும் பசியை தீர்த்தல். ஓகே, அதுக்கடுத்ததில், த வெரி ஜாய் ஆஃப் லைஃப் மெனி நோ வென் ஃப்ளார்ஸ் அண்ட் பேரன் சாயில் ஆன் சாப்பிள் ஸ்ட்ரீட் ஆஸ் ஃப்ரம் தி அபவ் திருக்குறள், த லைஃப் வித்தவுட் லவ் இஸ் கம்பேர்டு வித். ஓகே, இதற்கான ஆப்ஷன்ஸ் படித்து பாருங்கள். இருக்கல, நம்ம நேரடியாக தமிழ் போடல, நான் திருக்குறள்ங்கிறதுனால இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, டேஷ் உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன், அதே போல் டேஷ் மரம் தளித்தற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கூறும் திருக்குறளில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை எவற்றிற்கு ஒப்பாகி கூறுகிறார். அன்பு இல்லாமல் வாழும் இல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, இதற்கான பதில், பாலை நிலத்தில் உள்ள பட்ட மரம் இது போன்றது அப்படின்னு கம்பேர் பண்ணுறாரு. அதுக்கடுத்ததில், இன் ஸ்ட்ரிவன்னஸ் எஃபோர்ட் டோத் ரிசைட் தி பவர் ஆஃப். திருவள்ளுவர் சேஸ் தட் வித் தி ஆட்ரிபியூட் ஆஃப் டெலிஜென்ஸ் ஒன் கேன் ரீச் தி லெவல் ஆஃப் டேஷ். ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கிட்டு ஓகே வேளாண்மை நினச்சிருக்கு. இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டுனா, ஆக்சுவலாக இதில் தாளாண்மை தான் இருக்கு. நம்ம தாளாண்மை அப்படின்ட்டுனா வாழ்க்கையில் பிறருக்கு உதவுதல். ஸோ இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அதுதான் இதற்கான பொருள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறளில் திருவள்ளுவர் விடாமுயற்சி என்ற பண்பு மூலம் ஒருவன் எத்தகைய உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விடாமுயற்சி அப்படிங்கிற பண்பின் மூலம் எத்தகைய பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற ஒரு உயர்நிலையை அடைய முடியும், அவ்வளோதான். அதுக்கடுத்ததில், டேஸ் ஏ செகண்ட் ஒர்க் கம்ப்ளிஷ்மெண்ட் ஸோ ஃப்ளரிஸ் எலிஃபன்ட்ஸ் நேர். ஓகே, இதில் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையா தற்று. ஓகே, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டுனா, ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு செயலை முடிக்கிறதுக்கான ஒரு ஒரு செயலையும் சேர்த்து நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறள் தான். அது எது அதுக்கு எதுக்காட்டாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ட்டுனா, யானையால் யானையா தற்று. அப்படி ஒரு யானை வச்சு இன்னொரு யானை பிடிக்கிற மாதிரி ஒரு செயல் செய்யும் போது இன்னொரு செயலையும் வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார், ஒரு செயலை செய்யும் போதே, அவ்வளோதான். அதுக்கடுத்ததில், ஹூ அமாங் தி ஃபாலோயிங் மூட் த ஃபஸ்ட் ரெசல்யூஷன் இன் தி ஃபஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதற்கான பதில், சுப்பிரமணிய ஐயர். அதுக்கடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகே, அதுக்கடுத்ததில், ஹூ ரேன் தி தமிழ்நாடு டெய்லி. பின்வரும் யார் தமிழ்நாடு என்னும் நாளிதழை நடத்தியவர், தமிழ்நாடு என்னும் நாளிதழை நடத்தியவர் டாக்டர் பி வரதராஜரு. ஓகே, அதுக்கடுத்ததில், ஹூ வாஸ் பிரைஸ்ட் ஆஸ் அவ்வையார் ஆஃப் மாடர்ன் பீரியட் பை திருவிக்கா. இக்கால அவ்வையார் என திருவிக்கா அவர்களால் புகழப்பட்டவர் பண்டித அசலாம்பிகை. ஓகே, அதுக்கடுத்ததில், மேட்சிட். இதில் இதில் தப்பானது கண்டுபிடிக்கணும், இது ஜான்சி இல்லை சரியானது கண்டுபிடிக்கும். ஜான்சிராணி ஆஃப் சவுத் இந்தியா அஞ்சல் அம்மாள், இது வந்து காந்தி அவர்கள் வந்துட்டு அஞ்சல் அம்மாவில் ஜான்சிராணி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்ததில் பொறுத்துக்க, அதான் தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சல் அம்மாள், இது சரியான இது சரியாக, தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சல் அம்மாள் அப்படிங்கிற சரியார். அதுக்கடுத்ததில், ஹூ வாஸ் கால்ட் ஆஸ் ரோசாப்பூ துரை வித் த லவ் பை பப்ளிக் டியூரிங் தி ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஜார்ஜ் ஜோசப். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கேள்வி, இப்போ இந்த டைம் இருந்த இந்த யூனிட் 9 இது பண்ணதுக்கப்புறம் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின், இது ஜார்ஜ் ஜோசப்.
ஓகே. அதுக்கடுத்ததில் ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட்லி மேட்ச்சு ஒன். ஆக்சுவலாக இதில் சில இது கொடுத்துருக்காங்க, பட் இதில் நேரடியாக மேட்ச் பண்ணுறதில்ல. நம்ம இதில் வந்துட்டு எது எது அப்படிங்கிறது ஒன்று. ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பானது வந்து 2 1 4. இதற்கான பதில் வந்து ஆப்ஷன் சி 2 and 4. ஸோ அப்போது 1872 தியோசோஃபிக்கல் சொசைட்டி, அப்புறம் 1860 சத்திய தர்மசாலை, இது ரெண்டும் தப்பாக மேட்ச் ஆயிருக்கு, மீதியெல்லாம் கரெக்டு. ஓகே. அதுக்கடுத்ததில் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42 அண்ணாதுரை செப்பரேட்டட் ஃப்ரம் பெரியார் அண்ட் ஸ்டார்டட் வீக்லி மேகசின் காஞ்சி. 43 அண்ணாதுரை ப்ரசைடட் ஓவர் தி 14th ஜஸ்டிஸ் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் கண்டக்டட் இன் திருச்சி. அண்ணாதுரை டிஸ்கிரைப்டு பெரியார் அஸ் த பிரைன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கீழ்கண்ட குற்றங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதில் சரியானது என்ன அப்படின்ட்டுனா 42 அண்ணாதுரை அவர்கள். ஓகே, இதற்கான சரியான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 2 மட்டும். 43 திருச்சியில் நடைபெற்ற 14th நீதிக்கட்சி மாநாட்டிற்கு அண்ணாதுரை தலைமை தாங்கினார். ஓகே, இதுதான் 2 மட்டும்தான் சரி. அதுக்கடுத்ததில் இதில் மேட்ச் கேட்டிருக்காங்க. அது திமுக, அஇஅதிமுக, மதிமுக, அப்புறம் தமிழரசு கழகம், இதெல்லாம் தான் திராவிட கட்சிகள். இதற்கான எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான பதில் அப்படின்ட்டுனா ஆப்ஷன் பி 2 3 4 1. ஸோ திமுக 49 67 ஆட்சி பிடிப்பாங்க. அஇஅதிமுக அது வந்துட்டு 1972 77 ஆட்சி பிடிப்பார் எம்ஜிஆர் அவர்கள். மதிமுக, ஓகே, மதிமுக வந்து 94 அண்ட் சிம்லர்லி தமிழரசு கழகம் அப்படிங்கிறது 1946. 2 3 4 1 இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்ததில் சூஸ் தி இன்கரெக்ட் அமாங் தி ஃபாலோயிங். 1999 ஃபஸ்ட்டு தமிழ்நாடு உழவர் சந்தை. இதுக்கடுத்து 2010 வேர்ல்டு தமிழ் கிளாசிக் லாங்குவேஜ் கான்ஃபரன்ஸ். 83 ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தப்பு. சூஸ் தி இன்கரெக்ட் அமாங் தி ஃபாலோயிங். ஓகே, 89வது கேள்விக்கான ஆன்சர் ஆன்சர் சி 1983 பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்ட்டுனா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் எப்போ அப்படிங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, அதுக்கடுத்ததில் 19 மேட்ச் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ 2 1 4 3 2 1 4 3. ஸோ இதை நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ஒரு டைம் படிச்சிடலாம். என்ன அப்படின்ட்டுனா 1923 26 30 32 பனகல் ராஜா, ராஜா ஆஃப் பொபிலி, முனிசாமி நாயுடு, சுப்பராயன், இதெல்லாம் தமிழ்நாடு அதாவது அரசியலமைப்பு எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களோட பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதற்கான ஆன்சர் அப்படின்ட்டுனா 1923 பனகல் அரசர், 1926 சுப்புராயன், 1930 முனுசாமி நாயுடு, 32 பொப்புலி ராஜா. 2 1 4 3 தான் அதற்கான ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. ஹூ ஃபவுண்ட் ஏ ஹாஸ்டல் நேம்டு த திராவிடன் ஹோம் அட் ரிப்ளிகன் மெட்ராஸ். ஓகே, திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? இதற்கான பதில் வந்துட்டு நடேசனார். ஓகே, அதுக்கடுத்ததில் என் விச் இயர் த ஃப்ரீ மிட் டே மீல் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ்டு பை தியாகராயர் என் 1000 லைட் ஏரியா ஆஃப் சென்னை. சென்னை 1000 விளக்கு பகுதியில் தியாகராயரால் இலவச மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1920. ஓகே, அதுக்கடுத்ததில் ஹூ இஸ் தி கிரியேட்டர் ஆஃப் சிவாஜி கந்த இந்து சாம்ராஜ்யம்? ஓகே, ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. ஜீவிய சரித சுருக்கம் இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஓகே, ஜீவிய சரித சுருகம் என்பது யாருடைய சுயசரிதை? ரட்டைமலை சீனிவாசன். ஓகே, அதுக்கடுத்ததில் ஹவு மெனி ஆஃப் தி 72 பீப்புள் ஹூ அட்டெண்டட் த ஃபஸ்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வேர் ஃப்ரம் சென்னை? முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பேரில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் 22 பேர். அதுக்கடுத்ததில் ஹூ ஸ்டார்டட் தி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் கால்டு ஸ்ரீனிவாச காந்தி நிலையம்? ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர்கள் யார்? ஸோ இதற்கான பதில் வந்து அம்புஜதம்பால். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் ஆட்ரிபியூட் ஆஃப் திருக்குறள்? பின் வருவனவற்றுள் திருக்குறளில் இல்லாத இயல்பு? நேமிங் சம் கிங்ஸ் அண்ட் பிரைசிங் தேர் இண்டிவிஜுவல் லேவர். ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி பாராட்டுறதோ, ஒரு தனிப்பட்ட அரசை பற்றி பேசுவதோ, அதில் இல்லை சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைச்சாற்றுவதும் திருக்குறளில் கிடையாது. இது ஒரு உலக பொதுமறை இல்லையா? ஓகே, அதுக்கடுத்ததில் டு சையர் வாட் பெஸ்ட் ரிச்சுவல் கேன் பி கிரேட்ஃபுல் சைல்டு பீ டன்? ஓகே, இது நமக்கு புரியாது, தமிழில் படிச்சிடும். என்ன மகன் தந்தை? ஓகே, மகன் தந்தை காட்டும் உதவி டேஷ் இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். அதாவது இவனை மகனாக பெறுவதற்கு இவரது தந்தை என்ன தவம் செய்தார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க வியக்கக்கூடிய அளவில்
நடந்துக்கணும். அதுதான் மகன் தந்தை காற்றும் உதவி. சிமிலர்லி தன் மகனை சான் சான் இல்லை ஓகே அது வந்து ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அதாவது பிறந்த பொழுதில் இருந்த இன்பத்தை விட சான்றோன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லும் போது கேட்கும் போது தாய்க்கு அதிக இன்போ. அண்ட் சிமிலர்லி அதே போல் மகன் தந்தை காற்றும் உதவி போல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஓகே ஒரு அவையில் அந்த அவன் அந்த மகன் மகளை வந்து முந்தி இருக்க முன்னாடி இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டரை அவங்களுக்கு வளர்த்தி விடுறது. ஓகே இப்போ கேள்வி என்ன அப்படின்ட்டுனா மகன் தந்தை காற்றும் உதவி இந்த இதற்கான பதில் என்னென்னா பிறர் மகிழ்ந்து பாராட்டும் அளவிற்கு தான் சிறப்படைவது. மகன் சிறப்படைந்து இவனை பெறுவதற்காக தந்தை என்ன தவம் செய்தார் அப்படின்னு மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு சிறப்படையுது. ஓகே விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட் கரெக்டுக்கு வந்து ஆப்ஷன் சேரன் செங்குட்டுவன் சிங்கள இன்வென்ஷன் இதான் வந்து தவறானது. ஓகே சேரன் செங்குட்டுவன் ஓகே ஆப்ஷன் டி சேரன் செங்குட்டுவன் சிங்கள படையெடுப்பு. ஓகே அதுக்கடுத்தது இல்லையா டான்ஸ் பர்ஃபார்ம்டு பை லார்ட் முருகா ஆஃப்டர் ஹிஸ் விக்டரி ஓவர் சூரபத்மா. சூரபத்மனை வென்ற பின் முருகன் ஆடியதாக கூறப்படும் நடனம் அல்லது கூத்து துடி ஆப்ஷன் பி. ஓகே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த போல் இதுக்கு முன்னாடி 25 கேள்விக்கான க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். அண்ட் சிமிலர்லி இப்போ ஒரு 25 டோட்டல் 50 க்வெஸ்டன்ஸ் முடிச்சிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு 50 க்வெஸ்டன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த 50 க்வெஸ்டன்ஸ் வித் ஆன்சரோட உங்களுக்கான இந்த PDF வந்துட்டு யூ கேன் கெட் இட் இன் அவர் டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு GK சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்ட்டுனா நம்ம சிம்பிள் அண்ட் லோகோவோட ஒரு சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுனா அதில் வந்துட்டு டெய்லி குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த யூனிட் 8 சார்ந்த ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ்க்கான இந்த ரிட்டன் ஹேண்ட் ரிட்டன் PDF வந்துட்டு அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ.